வெள்ளம்பிட்டியவில் ஒருவரை சுட்டுக் கொல்ல முயற்சித்த மூவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொலைக்கு திட்டமிடல் மற்றும் கொலை முயற்சிக்கு உதவிய இருவர் கொடிவில பிரதேசத்தில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். விசாரணையைத் தொடர்ந்து துப்பாக்கி சூடு நடத்த நியமிக்கப்பட்ட மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் பொமிரியாவில் கைது செய்யப்பட்டார். பொருளையிலிருந்து மோட்டார் சைக்கிள் கண்டுபிடிக்கப்பட்டதுடன் சந்தேக நபர்கள் இன்று நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர். வழக்கு விசாரணைக்கு சமூகமளிக்காத நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்சவுக்கு எதிராக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச உள்ளிட்ட 7 பேருக்கு எதிராக கருவாத்தோட்டம் போலீசாரினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போதே நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்சவை கைது செய்து நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு பிரதம நீதவான் பிரசன்ன அல்விஸ் பிடியாணை பிறப்பித்துள்ளார். ஈஸ்டர் தாக்குதல் வழக்கிலிருந்து பூஜித் ஜெயசுந்தர மற்றும் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ ஆகியோர் விடுவிக்கப்பட்டமைக்கு எதிராக மேன்முறையீடு விசாரணைக்கு வரவுள்ளது. சட்டமாதிபர் தாக்கல் செய்த குறித்த மேன்முறையீடு மனு மீதான விசாரணையை ஜூலை 4 எடுத்துக்கொள்ள உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தீர்மானித்துள்ளனர். பயங்கரவாத தாக்குதலை தடுக்க தவறியதாக முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தரம் மற்றும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ ஆகியோர் குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர். இருப்பினும் இவர்களை விடுதலை செய்வதற்கு கொழும்பு மேல் நீதிமன்ற மூவரடங்கிய நீதிபதிகள் அமர்வு எடுத்த தீர்மானத்திற்கு எதிராக சட்டமா அதிபர் குறித்த மேன்முறையீட்டை தாக்கல் செய்துள்ளார். உள்ளூராட்சி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு திட்டமிட்ட திகதியில் இடம்பெறுவது மீண்டும் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தேர்தல் இடம்பெற வேண்டுமென்றால் தபால் வாக்கு சீட்டுகளை மார்ச் 21 தமக்கு கிடைக்க வேண்டுமென தேர்தல்கள் ஆணைக்குழு கூறியுள்ளது. எவ்வாறாயினும் இன்றைய தினத்துக்குள் உரிய நிதி ஒதுக்கீடுகள் கிடைத்தால் குறிப்பிட்ட திகதிக்குள் அவற்றை அச்சிட முடியாது என அரச அச்சகம் தெரிவித்துள்ளது. அச்சடிக்கும் பணிகளை தொடங்குவதற்கு தேவையான நிதியை திரைசேரியுடன் கலந்துரையாடி பெற்றுக்கொள்ள வேண்டியது அரச அச்சகத்தின் பொறுப்பு என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. நிதி கிடைக்கவில்லை என அரச அச்சகத்தின் பிரதானி ஊடகங்களுக்கு தெரிவித்தாலும் தமக்கு இதுவரை உத்தியோகபூர்வமாக அறிவிக்கவில்லை என தேர்தல்கள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. வாக்குச்சீட்டுகளை அச்சிடுவது என்பது தமது ஒரு பணி என்றும் திரைசேரியுடன் கலந்துரையாடி தமக்கு தேவையான நிதியை விடுவிப்பது தேர்தல்கள் ஆணைக்குழுவின் பொறுப்பு என்றும் அரச அச்சகத்தின் பிரதானி கங்காநிதி எனகே தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள யூடிவியின் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பெல் ஐக்கானை அழுத்தவும்.